15வது பொது தேர்தலில் நம்பிக்கை கூட்டணியில் 10 இந்தியர்கள் வெற்றி பெற்றிருந்த வேளையில் அவர்களில் ஒருவருக்கு மட்டுமே அமைச்சர் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மனிதவள அமைச்சின் பொறுப்பு மீண்டும் ஓர் இந்தியருக்கே வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது தமக்கு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும் என்று முதன்முறையாக அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினர் வி சிவகுமார் தெரிவித்தார். இந்தியர்களுடைய எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். எனக்கா நேற்று வந்து அறிவிப்பு செஞ்சதுக்கு பிறகு நிறைய எனக்கு தொலைபேசி மூலமா நிறைய பேர் என் கூட தொடர்பு கொண்டாங்க. எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் மூலியமாக என்னென்ன உதவிகள் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றத நான் என்னோடய முயற்சியில் நான் நிச்சயமாக அதை செய்வேன். துணை அமைச்சர்கள் யாரும் இன்னும் நியமிக்கப்படாத நிலையில் தற்போதைக்கு இந்திய பிரதிநிதியாக சிவகுமார் ஒருவரே முடிவெடுக்கும் அதிகாரத்தை கொண்டிருக்கும் அமைச்சர் பொறுப்பை ஏற்கின்றார்.